என்னடா மாஸ் அப்லோடிங் ஒர்க்னா எப்படி போயிட்டு இருக்கு? ரெக்கார்டிங் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ, இன்னும் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான். சூப்பர்டா, 75 days அப்புறம் நாளைக்கு நம்ம சர்ச்சில் நம்ம ஃபாதர் வைக்கிற மாஸ் பார்க்க போகிறோம். அதுவும் தூய ஆவியார் பெருவிழா, ரொம்ப முக்கியமான நாள். ஆ, எனக்கு ஒரு டவுட்டு. நாளைக்கு தூய ஆவியாரின் திருவிழாவும் சொல்கிறாங்க, பெந்தகோஸ்டின் திருவிழாவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு என்ன நாள்? ரெண்டும் ஒன்று தான்டா. தூயாவியர் பெருவிழாவை தான் நம்ம வந்து பெந்தகோஸ்ட் பெருவிழான்னு சொல்லி கொண்டாடுறோம். அதையே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இந்த திருவிழா வந்து June 9th வந்துச்சு, ஆனால் இந்த இயர் May 31st வருது. எதை வச்சு இதை முடிவு பண்ணுறாங்க? ஆக்சுவலி பெந்தகோஸ்ன்ற வேர்டுக்கு மீனிங்கு 50வது நாள்னு அர்த்தம். தூயாவியார் 50வது நாள் தான் அப்போஸ்தலர்கள் மீதும் தேவ அன்னை மீதும் இறங்கினாங்க. இப்போது ஈஸ்டருக்கு அப்புறம் 7 வாரம் பாஸ்கா காலமாக கொண்டாடணும், 7வது வாரம் அதை போன வாரம் விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடணும். 7 வாரம் × 7 நாள் 49 நாள் ஆச்சு. நாளைக்கு 50வது நாள், அதுதான் தூயாவியார் பெருவிழா. பெந்தகோஸ்து பெருவிழாவை திருச்சபையோட பிறப்பு விழாவாக சொல்கிறாங்க இல்லையா? அது ஏன்? ஏசு கிறிஸ்து உயிர்த்து விண்ணேச்சம் அடைஞ்ச அப்புறம் சீடர்கள் வெளியே போனால் அவங்களையும் யூதர்கள் கொண்டுடுவாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பயந்து இருந்தாங்க. தூய ஆவியானவர் பெந்தகோஸ்து திருநாள் அனுப்பிச்சு இறங்கி வந்ததுக்கப்புறமா தான் இயேசு தான் உண்மையான மீட்பர்னும் இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர்த்திருந்தார்னு தைரியமாக மக்கள் மத்தியில் அறிவித்தாங்க. அந்நிய பாஷையை பேசினாங்க, நோய் நொடிகள் எல்லாம் குணமாக்குனாங்க, எண்ணற்ற அதிசயங்கள் புரிஞ்சாங்க. பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வியந்து பார்த்தாங்க. உலகத்தில் பல கோடி வரைக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்குள்ளேருந்து செயல்பட்டது சீடர்கள் கிடையாது, அவங்களுக்குள்ளேருந்து செயல்பட்டது தூய ஆவியானவர் தான். அதனால தான் இன்றைக்கி நம்மளோட தாய் திருச்சபை இந்த அளவுக்கு பழுகி பெருகி இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட தாய் திருச்சபை தூய ஆவியானவரால் தான் இயங்கி வருது. அதனால தான் தூய ஆவியார் திருவிழாவை நம்ம திருச்சபையோட பிறப்பு விழான்னு கொண்டாடுறோம். அப்போது தூய ஆவியார் எனக்குள்ளே வந்தால் என்னாலேயும் அன்னிய பாஷையெல்லாம் பேச முடியுமா, அதிசயங்கள்லாம் செய்ய முடியுமா? தூய ஆவியோட கனிகளும் கொடைகளும் ஒருத்தருக்கும் மாறும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சிறந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார், அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணித்திருக்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவா குறைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். ஸோ ஒருத்தருக்கு பிணித்திருக்கும் ஆற்றலை தூயாவியார் கொடுக்குறாருன்னா, இன்னொருத்தருக்கு பல வகை பேச்சு பேசுகிற ஆற்றலை கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை கொடுக்குறாரு. அதனால் இளையோராகிய நாம் தூயாவியின் வழித்துணையில் நடக்கணும்னு, அவரோட ஆவியின் தூண்டுதலால் வாழ வேண்டும் என்று நாளைய பெந்தகோஸ்து சிறப்பு திருப்பலியில் ஜெபிப்போம். கண்டிப்பாக தூய ஆவியானவர் அவரோட கொடைகளையும் அருளையும் நமக்கு கொடுப்பார். இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ தேன்